மிஸ்டர் நந்தகுமார் சாரை பற்றி நிறையா சொல்லணும். ஏன்னா இவர் பாம்பேயில் அவர் வந்து இருந்தபோது இருந்தே எனக்கு பழக்கம் உண்டு. சில பேர் வந்து கச்சேரிகளுக்கு வாசிப்பா சொல்லிக் கொடுக்க தெரியாது, சில பேருக்கு சொல்லிக் கொடுப்பா கச்சேரி வாசிக்க வராது. இது ரெண்டும் சேர்ந்த அம்சங்கிறது ரொம்ப குறைவான பேருக்கு தான் இருக்கா. அதில் நந்தகுமார் ஒரு முக்கியஸ்தர். அவர் எத்தனை பேருக்கு வந்து பாம்பேயில் எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தாங்கிறது கணக்கில் அடங்காது. அவ்வளோ பேரும் சொல்லிக் கொடுக்கறது மாத்திரம் போல அத்தனை சிஷியால் நன்னாவே வாசிப்பேன், அதுதான் பெரிய விஷயம். அதாவது அதுமாதிரி கச்சேரிக்கு வாசிக்கிற போதும் ரொம்ப பிரமாதமாக வாசிக்கக்கூடியவர். அதனால் வந்து அவருடைய வாசிப்பு வந்து எந்த ஸ்கூலாக இருந்தாலும் லயம்ங்கிறது ஒன்று தான். லயம்ங்கிறது வந்து என்னென்னாக்கா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு கூடிய டிஸ்டன்ஸ் தான் லயம். அந்த லயத்தை வந்து ஃபிட்டின் பண்ணுறது தாளம், தாளத்துக்குள்ளே ஃபிட்டின் பண்ணுறோம். இப்போ வந்து அது வந்து மிருதங்கத்துக்கு வந்து மூணாவது ஸ்தானம் தான் இருந்துன்னு இருந்தது. இப்போ வந்து முத முதல்ல அந்த 82-83 வந்து மிருதங்கத்தை சென்ட்ரல் ஸ்டேஜ் கொண்டு வந்து அடியனுக்கு அது ஒரு பாக்கியமாக கிடச்சிது. ஏன்னா மிருதங்கம் இல்லாமல் லயம் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதாவது குரு வினருட்கண் கிடைத்த ஆலயம் இது கிட்டும் மனத்தில் ததத்தம் தகிட்ட ததத்தம் தகிட்ட ததத்தம் தகிட்ட தாம் 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 இசைக்கும் இடையில் இருக்கும் மௌன வெளிக்கும் அளவு தாளந்தான் அலைகடலும் முழுநிலவும் நிலவுலகும் அசைவதெல்லாம் தாளம்தான் தகதினதாம் 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 தாம் தாம் தாம். இதனுடைய என்னுடைய ஆல்பத்தில் ஒரு லயக்கவிதை. மிருதங்கத்துக்கு வந்து லயம்ங்கிறது வந்து உலக இயக்கத்திலேயே இருக்குது. லயம் வந்து ராகத்தில் இருக்குது. இப்போ எம்டி ராமநாதன் சார் பாடினார்னா அது ஒரு லயம். அதே வந்து கல்யாண ராமன் சார் பாடினார்னா அது ஒரு லயம். நான் லயம்ங்கிறது தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம். எல்லாத்துலேயும் லயம் இருக்குது. உலக இயக்கத்தில் ஒரு செகண்டு மாறி போச்சு அப்படின்னா பிரளயம். அது நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதனால் லயத்துக்கு லயம்னா யாரும் பயப்படாதீங்க, கணக்குனா பயப்படாதீங்க. கஷ்டத்தை நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்திகிட்டே இருந்தால் அதுவே ஈஸி ஆகிடும். அதனால் இந்த அப்பேற்பட்ட வாத்தியத்துக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கக்கூடிய சில பேரில் நந்தகுமார் சாரும் அதே மாதிரி. மாதிரி நந்தகுமார் சாருக்கு 60வது வயசில் வருது அப்படின்னா 60வது வயசில் எத்தனை பேரை தயார் பண்ணியிருக்கார், எத்தனை பேரை வந்து வாசிக்க வச்சுருக்கார், நன்னா வாசிக்க வச்சுருக்கார். வாசிக்க வைக்கிறது பெருமை இல்லை, எல்லாருக்கும் தத்தி தொண்டும் வாசிப்பாள். அதனால் எல்லாருக்கும் வாசிக்க வச்சது குருவுக்கு அந்த ஒரு பெருமை உண்டு. குருவை மதிக்கணும் முதல்ல, குருவை மதிக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்கணும். நம்ம எப்படி தயார் தாப்புறோம், அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு வருஷப்படுத்தி சொல்லியிருக்கா. அது என்னென்னா அப்பா அம்மாவை யார் மதிக்க கற்றுக்கிறாளோ அவளை குருவை ஆட்டோமேட்டிக்காக அவன் மதிக்க ஆரம்பிப்பான். இந்த மூணு பேரையும் மதிக்க ஆரம்பித்தா தெய்வம் அவன் மனசில் குடியிருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால் குருவை தெய்வமாக மதிக்கணுங்கிறதுக்கு காரணமே என்னென்னா தெய்வம் குருவை மதித்தால் தெய்வம் தன்னை அந்த குருவை தேடி வந்து உட்காந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அதனால் வந்து லயத்துக்கு ஒரு பிராதானியம் உண்டு. லயம் இல்லாத சங்கீதமே கிடையாது. இப்போ மிருதங்கமே இல்லாமல் பாடுறேன், மிருதங்கம் இல்லாமல் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலுக்காக வேணால் செய்யலாமே தவிர பர்மனெண்ட்டாக அவங்களால் ரசிக்க முடியாது. உங்களுக்கு புரிய முடியாது சொல்கிறேன். சினிமா பாட்டில் வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு தொகையரா விருத்தம் மாதிரி பாட்டிட்டு இருந்தால் நீங்கள் பெருசாக ரசிக்க மாட்டேன். இந்த லயம் டன் அப்படின்னா தான் ஆஹா அப்படின்னு தோன்றது. ஏன் அந்த லயம் உள்ளே வந்ததுனால தான் அந்த மாதிரி வருது. லயம் இல்லாத உலக இயக்கமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ வந்து சாஸ்திரத்தில் வந்து வாத்தியத்துக்கு வந்து ஒரு மதிப்பு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தால் கூட மிருதங்கத்துக்கு இப்போ ஒரு தனி ஸ்டேட்டஸ் வந்துருக்கு. ஏன் அப்படின்னா கேரளாவில் மிருதங்கத்துக்குன்னே ஒரு கோயில், மிருதங்க சைலேஸ்வரின்னு ஒரு கோயிலே இருக்குது. நெட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். அதில் மிருதங்க சைலேஸ்வரின்னு போட்டு பார்த்தேன்னா அதனுடைய ஹிஸ்ட்ரியே தெரியும். நம்ம மிருதங்காரன் தலைநிமிந்து நிற்கிறதுக்கு இன்னொரு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் குருவை மதிக்கணும். நந்தகுமார் சார் வந்து இன்னும் மேலும் மேலும் 80 வயசில் 100 வயசு வரைக்கும் இருந்து நிறைய அடுத்த ஜெனரேஷனுக்கு அவர் நிறைய சொல்லிக் கொடுத்து செய்வார். அது வந்து சொல்லிக் கொடுக்கறது மாத்திரம் திருப்பி சொல்கிறேன், சொல்லிக் கொடுக்கறது மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. அவளை வாசிக்க பண்ணி இன்னொருத்தர் இன்னொரு மிருதங்காரன் வந்தால் இன்னொரு வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு செய்ய வைக்கிறது தான் ஒரு குருனுடைய கடமை. அந்த அளவுக்கு அவர் பெரிய ஒரு சேவைங்கிற மாதிரி தான் நிஜம் நினைக்கிறேன் நான். சேவைன்னு பண்ணுறார், அதை வந்து அதை மதித்து அவருக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணி பேரண்ட்ஸோ ஆர்கனைசேஷனோ அவருக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணி
இந்த கலையை பெரிய லெவலுக்கு உயர்த்தணும், அவர் மேலும் மேலும் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு, உடம்பில் தெம்பையும் மனசில் ஒரு தைரியத்தையும் கொடுக்கறதுக்கு குருநாதர் குரு சுராஜானந்தராய் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.